சீவு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு ஒரு 4 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். கொஞ்சோண்டு மிளகு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது 1/2 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு, ஓமம் 1 டீஸ்பூன். அப்புறம் எண்ணெய். முதல்ல ஒரு இதில் 1 கப் ஃபுல்லாக கடலை மாவு, அரிசி மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸு ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணலாம். நான் எடுத்திருக்க மாவு வந்து கடலை மாவில் வந்து 250 கிராம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிப்போம். இதில் நம்ம நெய், பட்டர் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாக எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கறணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். கிட்டாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம இன்றைக்கி அச்சில் இந்த அச்சு யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம இந்த அச்சை யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம உரல் சுற்றி ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதில் இந்த மிக்ஸை நம்ம வைப்போம். பாருங்கள், எண்ணெயில் போட்டனோட நல்லா பொரியுது. இந்த நுரையாக வரக்கூடாது, நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி வராது. ஸோ அது வரைக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் விடணும். மிதமான சூட்லேயே வச்சு செய்யணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அப்புறம் சீக்கிரம் கருகி போயிடும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கறணும். பாருங்கள், அந்த நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, நல்லபடியாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடணும். இதை நம்ம எடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடணும், ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ஆற விடணும். இப்போ எடுக்கலாம், உடச்சிக்கணும். எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு கரைச்சி ரெடி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை பாட்டிலில் போட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம்.